தெற்கு ரயில்வேயின் புதிய கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. தென்னக ரயில்வேயில் புதிதாக 19 ரயில் சேவைகள் துவக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தீபக் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜூலை 1 தேதி முதல் தெற்கு ரயில்வேக்கு புதிய கால அட்டவணை வெளியிடுவது வழக்கம். 2011 ஆண்டு ஜூலை 1 முதல் 2012 ஜூன் 30 வரையில் கடைபிடிக்க உள்ள ரயில்களின் பயண நேரம் மற்றும் புதிய சேவைகள் பற்றிய விவரம் அடங்கிய கையேட்டினை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தீபக் கிருஷ்ணன் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2010 முதல் 2011 ஆண்டு வரையில் 73.75 கோடி பேர் ரயில் சேவையை பயன்படுத்தியுள்ளனர் என்றும், இதன் மூலம் 2,666.49 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். தி நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் விச் வாஸ் கேரிட் இன் த இயர் 2009 அண்ட் 2010 3.75 crores in the last year, that is year 2010-2011, and this means an increase of about 6.78%. The earnings from the passenger train operation was 2,464 during the year 2009-10, and this has increased to 2,666.49 up to March 11, that is in the year 2010 and 2011. தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய கால அட்டவணைப்படி தெற்கு ரயில்வேயில் 19 ரயில்கள் புதிதாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், அதில் சென்னை சென்ட்ரல் முதல் மதுரை வரையிலும் சென்னை சென்ட்ரல் முதல் திருவனந்தபுரம் வரையிலும் வாரம் ஒருமுறை துரந்தோ ரயில் சேவை துவக்கப்படும் என்றும் தீபக் கிருஷ்ணன் தெரிவித்தார். This year by comparison 19 new mail and express trains, out of which one is only passing through Southern Railways, 3 pair of passenger trains, 2 pairs of memu, memu is main line electrical multiple units, and 5 suburban services have been announced for the introduction. Out of these 19 mail express trains, the following 2 prestigious non-stop Duronto services have also been introduced. One is Chennai Central to Madurai air conditioned Duronto via Erode, Karur and Dindigul. This is a bi-weekly train. And then there is Chennai Central to Thiruvananthapuram bi-weekly is air conditioned Duronto express. மேலும் சென்னையிலிருந்து திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, ஆவடி ஆகிய வழித்தடங்களில் 5 ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்றும், இந்த புதிய ரயில் சேவைகள் அனைத்தும் ஜூலை 1 தேதி முதல் அமலுக்கு வருவதாக தீபக் கிருஷ்ணன் தெரிவித்தார்.